வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த அழகான சாரியோட ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து லெலன் காட்டன் சாரி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு சாரி மாதிரி இருக்குது, ப்ளெயின் சாரி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்டரை மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ரொம்ப சூப்பராக. பெரிய பார்டரு கைக்கு கொடுத்துருக்கிறது வந்து நம்ம பேக் சைடு டிசைன் பண்ண கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றில் வந்து 11 இன்ச்சு, நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சு, நெக்கோட அகலம் வந்து எப்பயும் போல் 3 இன்ச்சு. கொஞ்சம் மட்டும் நம்ம தையலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். கேன்வாஸில் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சும் ஒரு 3 இன்ச்சு ஒரு நூல் கூட தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் தையலுக்கு. நெக்கோட உயரம் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் இது. லெனன் காட்டன் ப்ளவுஸ் வந்து ரொம்ப வந்து அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஈஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் அதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க. சில்க் காட்டன் எடுத்துற சொன்னேன், இல்லை இல்லை இதுதான் வேணும்னு சொல்லவும் இதிலே தைச்சிட்டேன். நீங்களும் கஸ்டமர்கிட்ட சொல்லி பாருங்கள், சப்போஸ் கேட்கலன்னா அதிலே தைச்சிருங்க. இப்போ மேலே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், கீழே வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கேன்வஸோட அகலம் வந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நான் மேலேருந்து வர வர கொஞ்சம் அகலப்படுத்தி இங்கே கீழே வந்து 3.5 இன்ச் வச்சு அப்படியே ரவுண்டாக கீழே கொஞ்சம் அகலமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வஸோட அகலம் வந்து 6 இன்ச். இப்போ நாங்கள் வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. இது வந்து பார்டர் மட்டும் நம்ம வைக்கிறனால இது நல்ல பேக் சைடு வந்து நல்ல பார்டர் மட்டும் நல்ல கிராண்டாக தெரிஞ்சிச்சுன்னா பார்க்க வந்து ரொம்ப லுக்காக இருக்கணுன்றதுக்காக நான் வைக்கிறேன். இது ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து கேன்வாஸ் வந்து அகண்டு போகாமல் இருக்க 1.5 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டியிருக்கேன் கழுத்து. இது வந்து சென்டரில் டிசைன் வரதுக்காக இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. சிம்பிள் டிசைனாக இந்த டிசைனுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வாங்கலாங்க, அதுக்கு மேலே வேணாம். சிம்பிளாக தான் இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் நம்ம எதுக்கு எப்படி டிசைன் பண்ணாலும் ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து பண்ணிடுவோம். இப்போ வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டுட்டு மடித்து தைச்சிருங்க. இது கொஞ்சம் பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு தையல் வந்து ஒரு தையல் கூட போட்டுட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கழுத்து நான் கட் பண்ணலை, கழுத்து கட் பண்ணாமல் அடித்து அதாவது வந்து லைனிங் வச்சுட்டு கீழே மட்டும் நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ நம்ம கைக்கு இருந்த பீஸை நம்ம பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்து நம்ம நெக்குக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ப்ளவுஸ் தைக்க முடியல. அதனால் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னடா வீடியோ போடலை அப்படின்னு நினச்சிடாதீங்க, உடம்பு சரியில்லை அதனால தான் போடலை. இப்போ வந்து ரெண்டே ஜாயின் பண்ணி அம்முக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை வச்சு கரெக்டாக சென்டராக அடையாளப்படுத்தி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக வைக்காமல் சில்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் சுருங்காது உங்களுக்கு, இல்லைனா வந்து இந்த லேசான கிளாத்து வந்து சுருங்கி போயிடும். அதனால் சில்கில் வைங்க, காட்டனில் வைக்காதீங்க. காட்டனில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹீட் அதிகமாகிடும். இப்போ வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் நம்ம இதுக்கு வந்து ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை கடைசியாக தேவைன்னா விட்டுறலாம். அதே கலர் நூல் போட்டிங்கன்னா விட்டுறலாம். சப்போஸ் வேறு ஏதாவது கலர் போட்டிங்க அப்படின்னா அதை ஓடு தையில் போகிறனால பிரித்து விட்டுலாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கேன்வாஸ் எஜ்ஜு வரைக்கும் நம்ம வந்து தள்ளி வச்சு தையல் போட முடியும். இப்போ சுற்றியில் தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ப்ளவுஸோட கலர் அதில் நம்ம வந்து பைப்பிங் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து மெட்டீரியல் நம்ம பார்டர் கட் பண்ணனால கம்மியாக தான் இருக்குது. அது பட்டிக்கு இதுக்கெல்லாம் போக ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் பைப்பிங் அதில் எடுக்கலை. சன்க்ரேப் சேம் கலர் கிடச்சிது,
அது தான் எடுத்திருக்கேன் பைப்பிங்க்கு. இப்போ சைடில் ஒரு லைன் வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இது உருட்டி தைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே மடித்து விட்டு தைச்சிட்டு அந்த உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இந்த மாதிரி பார்டர் அகலமான சாரீ ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா கிராண்டாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இப்போ சுற்றிலும் ஒரு லைன் பைப்பிங் வச்சிடலாம். இது வந்து ஒரு ஆப்பிள் கட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கேன்வாஸ் வந்து ரொம்ப அகலப்படுத்தி நெக்க கட் பண்ணிடாதீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதில் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல பக்கம் வச்சு தைக்கிறேன். இது உள்பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் திருப்பணும். ஆனால் இன்றைக்கி அவசரமாக கொடுக்கணும் இந்த ப்ளவுஸு அப்படின்றப்ப மதிய வரைக்கும் எனக்கு சுத்தமாக முடியல. சரியான தலைவலி, ஃபீவர் வர மாதிரி இருக்கவும் டேப்லெட் போட்டு பேசாமல் படுத்துட்டேன். இன்றைக்கி நாளைக்கு கல்யாணம், நைட்டு வந்து இப்போ தான் ப்ளவுஸை கையில் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க, வீடியோ போடுறேன். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ப்ளவுஸ் என்னன்ட்டு. கையில் கொடுத்ததும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். செம்ம தலைவலிங்க, தூங்கிட்டேன் பேசாமல் படுத்து. அதுதான் ஒரு 2 மணிக்கு மேலே தான் தைக்கவே ஆரம்பித்தேன். அந்த டென்ஷன்லேயும் எப்படா வீட்டு சாயந்தரம் காஃபி டீ போடணும், சமைக்கணும், என் எப்படா தைக்க போகிறோன்ற டென்ஷன்லேயே தைச்சி இப்படி நல்ல பக்கம் வச்சுட்டு லைனிங் உள் பக்கம் வந்து திருப்பறத்துக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே தையலும் போட்டேன், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி கொஞ்சம் தூரம் கட் பண்ணதுக்கப்புறம் யோசித்தேன், ஐயோ என்ன நல்ல பக்கம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து டெய்லராக இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவோம், எப்படியாப்பட்ட டெய்லராக இருந்தாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவாங்க, பண்ணாமலே இருக்க மாட்டாங்க. பண்ணனாலும் அது மறுபடியும் நம்ம திரும்பி செய்யணும். அதனால் கொஞ்சமாக கவனமாக செய்யுங்க. இப்போ நான் அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பறேன், மறுபடியும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதை கரெக்டாக வச்சு சரி பண்ணி தைக்கிறதுக்குள்ளே போகும்போதுன்னு ஆயிடுச்சு. நான் வந்து இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் போடலாம் தான். எதுக்கு அப்படி நம்ம உண்மையாக பண்ணுவோம்? இது வந்து இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இதை பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கோசரம் தான் நான் இதை அப்படியே போட்டிருக்கேங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம அடித்து மேல் பக்கமாக திருப்பியாச்சு. இப்போ அந்த பைப்பிங்லே தையல் போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தள்ளிலாம் போல் நல்லா நீட்டாக தான் வந்துச்சு. அது வரைக்கும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம விஷயம் தப்பாக பண்ணி அதை மறுபடியும் பிரித்து செஞ்சு சரியாக வருதுன்றது வந்து கடவுள் செயல் தான். கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. பைப்பிங் மேலே போட வேணாம், அந்த பள்ளத்திலேயே போட்டுவாங்க. சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு பண்ணுங்க, இது அது ரொம்ப முக்கியம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு வச்சு வந்து லைனிங் பக்கம் தைச்சிட்டு உள் பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கம் திருப்புங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க கண்டிப்பாக. இப்போ இது முன்பக்கம் வந்து நான் அந்த கழுத்தில் இருந்த பீஸை ரெண்டாக மடித்து தைச்சு விட்டு அடியில் கொடுத்துட்டு அப்படியே மெயிலில் கழுத்தில் வச்சு ஒரு தையல் போடுறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மடித்து கொடுத்தோன்னா இந்த எஜ்ஜில் வந்து அந்த மடிப்பு பாகம் அப்படியே இருக்கும். அதனால் வந்து கீழே நம்ம மடித்து தைக்கணும்னு கிடையாது, அப்படியே வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இந்த கீழ் பகுதியில் வந்து மடிப்பு பாகம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு வந்து முன்னாடி மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் வந்து சன்க்ரீப் கிளாத் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம எப்பயும் போல் அப்படியே தைச்சிட்டு, இது குருட்டவில் தேவையில்லை, அப்படியே நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ அப்படியே நம்ம அந்த பைப்பிங் மேலே தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது முன்னாடி கொச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான் இது 1 இன்ச் அளவு இருந்தால் போதும்,
இப்போ பைப்பிங் வந்து எப்பயும் போல் நம்ம தையல் அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் பக்கமாக திருப்பி நம்ம அப்படியே பைப்பிங் வச்சிடலாம். சின்ன பட்டர் வந்து கைக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நானே என்னாலே நம்ப முடியல அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. அவசர அவசரமாக தைச்சாலும் பரவாயில்ல, நல்லா தைச்சிருக்கோம், நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, டிசைன் சூப்பர் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ளவுஸு. ஏன்னா இதுக்கு வந்து நூல் வந்து சன்ன நூல் போட மாட்டாங்க போல், பெரிய நூல் போடுறதுனால டக்கு டக்குன்னு நமக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த டைமண்ட் ஷேப், அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எஜ்ஜில் கரெக்டாக எஜ்ஜில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. நாலு பக்கமும் கொஞ்சம் கிளாத்து விட்டுக்கோங்க, ஒரு கால் இன்ச்சில் பாதி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலு பக்கமும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நாலு பக்கமும் ஒரு தையல் போடுங்க. கடைசியாக வந்து ஒன்றும் தெரியல நூல் அப்படின்னா அப்படியே விட்ருங்க. சப்போஸ் தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த நூலை வந்து பிரித்து விட்ருங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தெரிகிறதெல்லாம் லைட்டாக அப்படியே உள்பக்கமாக கட் பண்ணி விட்ருங்க. நூலெல்லாம் அங்கே நாங்கள் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மூணு பீஸுக்கும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். மூணும் ஒரே அளவு தான், சின்னது பீஸு இல்லைங்க. மூணுமே ஒரே அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வேற எதுவும் நான் டிசைன் பண்ணலை. ரெண்டாவது வந்து ப்ளவுஸ் கிளாத் இருந்தால் சுற்றியில் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. ரெண்டாவது அதுக்கு தக்கன நமக்கு டைமும் இல்லை, அவசர அவசரமாக பண்ணினால சரி போதும் இதுவே நல்லா தான் இருக்குது நீட்டாக அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அப்படியே திருப்பிக்கலாம். இன்னொரு பீஸ் வந்து இந்த பக்கம் அது ஒட்டியே கொடுங்க. இந்த மாதிரி ஒட்டியே கொடுத்துருங்க. இப்போ அடுத்த பீஸ் கொடுத்துடலாம். இப்போ மேலே இந்த பூட்டு செய்ய கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பட்டன் மட்டும் அந்த சென்டரில் வந்து வச்சு விட்ருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். பட்டன் வந்து ஜாக்கெட் பட்டன் வந்து கடைகளில் கிடைக்கிது சின்னதாகவே. அதை வந்து நான் வந்து உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து வெளியில் ஒரு கிளாத்து கொடுத்து அப்படியே சுற்றிலும் நல்லா டைட்டாக பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த துணியிலேயே சுற்றிலும் நல்லா தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுடலாம். இப்போ இதுதான் முன்னாடி பக்கம். முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருப்பாருங்க. கைக்கெல்லாம் நான் உள்ளே ஹெமிங் பண்ணியிருக்கேன் அந்த ரவுண்டுக்கு. அது எப்படின்றது விவரம்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது கலர் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சு எடுத்து பார்த்தேன் வீடியோவில் பாருங்கள். பேக் சைடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசைனும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் அகலமான பார்டர் கிடச்சிது அப்படின்னா வச்சு தைச்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது மடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.